ஸ்கூல் திறந்ததுன்னா திறந்தாங்க நமக்கு மறுபடியும் வேலையாயிருச்சே டெய்லி கலையில என்ன சமையல் பண்ணுறதுன்னு ஒரே யோசனை இந்த தக்காளி வேலை ஏறுனதுல அதையும் வாங்கி வைக்கலை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க போய் வாங்கிட்டு வரணுச்சாங்க மார்க்கெட்டில் போய் அது இருந்தாலும் என்னத்தையாவது ஒரு குழம்பு வச்சு கொடுத்துடலாம் இப்போ டெய்லி இதே வேலை தான் நமக்கு

அப்பா எனக்கு ஸ்கூல் லீவு தெரியுமா எங்களை கடைக்கு கூப்பிட்டு போறீங்களா என்னது லீவா நேத்தும் லீவு அம்மா சமைச்சிட்டு வேஸ்டா போச்சுன்னு இருந்தா இது மட்டும் அவ காதுக்கு விழுந்தா அவ்வளவுதான் அப்பா இருக்கிற சாப்பாடுலாம் சேர்த்து நீங்க சாப்பிட்ருங்க அப்போ ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சரி சரி காம்படிஷனுக்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு வெளியே போயிட்டு வரலாம் என்னது லீவா நான் இங்கதான் எனக்கு ஏங்கிட்டு சொல்லாம உங்க அப்பா வெளியில இருந்து வந்துருக்க அவார்ட்டு சொல்றீங்க இவ்வளவு நேரம் சமைச்சுட்டு இருந்தேன் அப்போது ஒரு தடவை வந்து சொல்லிருக்கலாம்ல

நீ நிறைய நிறைய சொல்லும் போதே தெரியுது நிறைய நிறைய காசு வேணும்னு அதான தேவி நான் வேற கூட போறேன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலனா அவ்வளவுதான் இந்த ரெண்டு பாடா படுத்திடுவானு அதான் காலையில இருந்து வேமா வேலை செஞ்சது உடம்பெல்லாம் வலிக்குது மூணு பேரும் வெளியே போயிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் நிம்மதியா இருக்கும் இந்த ரெண்டு இல்லைன்னா வீடே அமைதியா இருக்கும் சொல்லிட்டு எல்லாம் வெளியே கேக்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே இவங்க இருந்தால் சரி விடாது சரி நீங்கள் கடைக்கே கூப்பிட்டு போயிட்டு வாங்க ஆனால் பார்த்து வாங்கி கொடுங்க எது கேட்டாலும் உடனே தாராள பிரபு மாதிரி எடுத்து எடுத்து கொடுத்துடாதீங்க இப்போ தான் தீபாவளிக்கு நிறைய வாங்கியிருக்காங்க ஸ்கூலுக்கு தேவையானது மட்டும் வாங்கி கொடுங்க வேறு ஏதாவது கிளப்பு கம்மல் செயினுன்னு கேட்டாலாம் வாங்கி கொடுத்துடாதீங்க என்ன ரெண்டு பேரும் அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா கேட்டோம்ப்பா நல்லா கேட்குச்சு கம்மல்ல வாங்கிக்கூடாதே வாங்களா சரி சரிங்க ரெண்டும் எதுக்கும் பெருசா அடி போடுதுன்னு நினைக்கிறேன்

அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் அப்புறம் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க ஆனால் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எப்போனாலும் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம்